வணக்கம், வெல்கம் டு தீபு குக்கிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு உருண்டை குழம்பு தான். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பருப்பு உருண்டை குழம்பு கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். துவரம்பருப்பு, புளி, தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, எண்ணெய், இதான் முக்கியமாக தேவையான பொருட்கள். நான் 2 கப் துவரம்பருப்பு, அதாவது 400 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயத்தை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். புளியை ஊற வச்சு கரைச்சி தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். எல்லா பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் குறகுறப்பாக அரைக்க போகிறோம். நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக அரைக்கணும். குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சது எடுத்ததில் 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை கொத்தமல்லி வேணால் நீங்கள் மிக்சியில் லைட்டாக ஒரு பீட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் தென்படாமல் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, சின்ன மூடி தேங்காய் இருந்தால் 1/2 மூடி போட்டுக்குங்க, பெரிய மூடியாக இருந்தால் 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்துங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உருட்டி 1-10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். பொடியெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்ச தண்ணி, அது ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி. 3 பூண்டு பொருட்களை நசுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலையோடு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். புளி கரைச்சல், சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம கடுகு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துடலாம். எப்போதுமே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லாட்டி பெருங்காயம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போது நசுக்கி வச்ச 3 பூண்டு பொருட்கள், 1 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாத்திரம் கொஞ்சம் அடியில் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குழம்பு, ரொம்ப நேரம் எடுக்காது. தனித்தனியாக கொஞ்சம் முன்னாடியே பருப்புலாம் ரெடி பண்ணியிருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம புளிக்கரைச்சல், சாம்பார் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கல. அந்த கரைசலை இதில் விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும் இந்த கலவை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லே இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம 1.5 பருப்பு உருண்டையை வந்து வேகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சல்லையே அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த விழுதை வந்து இப்போ இந்த கொதிக்கிற குழம்புல விட்டுடலாம். உருண்டை சேர்க்கறனால டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு கொஞ்சம் திக்கும் கொடுக்கும். நான் 1.5 உருண்டை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த உருண்டைகளை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த உருண்டை குழம்புல நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1-5 நிமிஷம் மூடி வச்சா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுதான் முக்கியமானது. கல்யாண வீடுகளில் இந்த மசாலா சேர்க்கனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு 1 பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டைலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க, செமையாக டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக கமகமன் இருக்குது. குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தனியாட்டக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குழம்பு, அந்த உருண்டை எல்லா குழம்பையும்
அப்சர்வ் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சாப்பாடு டைமில் பதமாக இருக்கும், கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்காது. சாப்பிட்றப்ப கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதனால் நார்மலாக பார்த்து வச்சுக்கோங்க குழம்பு வைக்கிறப்ப மட்டும். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான குயிக்கான பருப்புண்ட குழம்பு கல்யாண வீடுகளை செய்கிற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.